கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆதாரமாக மீகா எழுதின புஸ்தகம் 2:13 பழைய ஏற்பாட்டில 1076 பக்கத்தில் இருக்கிறது. மீகா தீர்க்கதரிசி 2:13. இந்த புதிய மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு பெரிய வாக்குத்தத்தம் இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிலைத்திருக்கிறது. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர். வானமும் பூமியும் மாறி போனாலும் ஆண்டவருடைய வசனமோ வாக்குத்தத்தமோ ஒரு நாளும் மாறுவதில்லை. இன்றைக்கு உங்களுக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை வாசிக்கிறேன். மீகா 2:13. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடையை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னிலையில் நடந்து போவார். நம்முடைய ஆண்டவருடைய பெயர் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர். மனிதன் கொண்டு வருகிற தடையானாலும் சரி, அரசியல்வாதிகள் கொண்டு வருகிற தடையானாலும் சரி, மந்திரவாதிகள் கொண்டு வருகிற தடையானாலும் சரி, பிசாசு கொண்டு வருகிற தடையானாலும் சரி, இந்த மாதத்தில் ஆண்டவர் வாக்கு பண்ணி சொல்லுகிறார், நான் தடைகளை நீக்கி போடுகிறவராக, தடைகளை தகர்த்து நொறுக்கி உன்னுடைய பாதையில் இல்லாதபடி உடைத்து போடுகிறவராய் நான் உனக்கு முன்பாக செல்லுகிறேன். நீ தடைகள் எல்லாம் நீங்கப்பட்டு இதுவரை உன்னுடைய குடும்பத்தில் தட எதை செய்தாலும் தட, நன்மையான காரியம் தடு நடக்க முடியாதபடி தட, வீடு கட்ட நினைக்கிறேன் கட்ட முடியாதபடி தட, வேலை கிடைப்பது போல இருக்கிறது கிடைக்காமல் இருக்கிறது என்கிற எல்லா தடைகளையும் ஆண்டவர் நீக்கி இந்த மாதம் முழுவதும் நான் உனக்கு முன்பாக சொல்லுவேன், நான் உனக்கு முன்பாக செல்வேன், உன் ராஜாவாகிய நான் உன் முன்னிலையிலே நான் நடந்து போவேன், இந்த மாதம் ஒன்று உன்னை தடுக்காத முடியாதபடி திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைப்பேன், நான் நானே உன் கையை பிடித்து நான் நானே உன்னை ஆசீர்வதித்து இதுவரை நீ நடக்காத ஒரு புதிய பாதையிலே உன்னை அபிஷேகத்தோடு வல்லமையோடு தேவனுடைய பலத்தோடு நான் உன்னை நடத்தி செல்லுவேன். என்ன அழகான ஒரு பெயர், தடைகளை தகர்க்கிறவர். தடைகளை தகர்க்கிறவர். ஆகார் அவருக்கு ஒரு பெயரை வைத்தாள், நீரினை காண்கிற தேவன். தாவீது ஒரு பெயரை வைத்தார், ஜெபத்தை கேட்கிறவரே. தானியேல் ஒரு பெயரை வைத்தார், மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறவரே. ஒவ்வொரு பெயரும் கர்த்தர் இந்த மாதம் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு தன்னை ஒரு புதிய நாமத்தில் வெளிப்படுத்துகிறார். தடைகளை நீக்கி போடுகிறவர், தடைகளை தகர்த்து போடுகிறவர். யோபு பக்தன் இவ்விதமாய் சொன்னார், யோபு 42:2, தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லமையுள்ளவர், நீ நினைக்கிற காரியம் தடைபடாது. தேவரே நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிற காரியம்
தடைபடாது. கர்த்தர் உங்களை கொண்டு என்னென்ன செய்யணும்னு நினைத்தாரோ, உங்களுக்கு என்னென்ன தர வேண்டும் என்று அவர் சித்தம் கொண்டாரோ, உங்களுடைய வீட்டுக்கு என்னென்ன ஆசீர்வாதத்தால் முடிசூட்ட வேண்டும் என்று ஆண்டவர் நினைக்கிறாரோ, அது ஒரு நாளும் தடையாக இருக்க போவதில்லை. சில வருஷத்துக்கு முன்பாக சென்னை மாநகர ஆட்சி ஒரு சட்டம் கொண்டு வந்தது. ரோடெல்லாம் வருஷம் வர 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 சின்னதானதுக்கு காரணம், அங்காங்கே பல கொடி கம்பங்கள், அங்காங்கே சிலருடைய உருவ சிலைகள், தடுத்து நிற்கக்கூடிய தவறாக கட்டப்பட்ட கட்டடங்கள், இவைகளெல்லாம் நொறுக்க வேண்டும் என்று மாநில மாநகராட்சி சட்டம் கொண்டு வந்தது. ஆகவே அந்த ரோடை அகலப்படுத்துவதற்கு, போக்குவரத்துக்கு தடையாய் நின்று கொண்டிருந்த சகலவற்றை நீக்க வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவு கொடுத்ததினாலே நிறைய சின்ன சின்ன கோவில்கள் கூட கொடி கம்பங்கள், தேசிய தலைவருடைய உருவ சிலைகள் கூட அகற்றப்பட்டது. தாம்பரம் பகுதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ஒருவன் 3 மாடி கட்டடம், ஒரு அரசியல்வாதி தன்னை ஒன்று செய்ய யாரும் செய்ய முடியாது என்று எண்ணி அவன் கட்டியிருந்தான். அரசாங்கம் ஒரு பெரிய புல்டோசர் கொண்டு வந்தது, ஆடி அசைந்து வந்தது, 3 மாத கட்டடத்தில் டமால் என்று மோதினது. அந்த கட்டடம் அப்படியே நொறுங்கி விழுந்தது. அந்த புல்டோசரை பார்க்கும்போது அதுக்கு முன்னால் தடுக்கிற எல்லாத்தையும் உடைத்து கொண்டு முன்னால் போகிற அந்த புல்டோசரை பார்க்கும்போது எனக்கு ஆண்டவருடைய ஞாபகம் வந்தது. ஆண்டவரும் கூட ஒரு புல்டோசர். ஜெபிக்க முடியாத தடைகளை சாத்தான் கொண்டு வந்தாலும் சரி, வீட்டில் ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி இருளின் ஆதிக்கங்கள் வந்தாலும் சரி, பரலோக புல்டோசர் நம்முடைய ஆண்டவராக இயேசு சகல தடைகளையும் உடைத்து உங்களுக்கு முன்பாக வல்லமை உள்ளவராய் கடந்து செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் அரசாங்கத்தில் பணியாற்றிய போது மலேசியாவில் ஒரு இந்துலேருந்து இயேசு அப்போதான் ஏற்றுக்கொண்ட குடும்பம் மந்திரவாதிகளால் மிக வேதனைப்பட்டு தாங்க முடியாத துயரத்தை அனுபவித்து அந்த வீட்டுக்கார் தலை தீப்பிடித்து எரிகிறது போல இருக்கும். அவர் போய் தலையை தொட்டி தண்ணிக்குள்ளே முக்கிக் கொள்ளுவார், வெளியெடுத்தால் திரும்ப எரியும். அவர் ஒரு தலைமை ஆசிரியராய் பணியாற்றினார், வேலைக்கு செல்ல முடியல. ஐயா, விடுதலை நாயகனான இயேசு எனக்கு விடுதலை தரும்படி சில நாள் எங்கள் வீட்டில் தங்கியிருந்து ஜெபம் பண்ணுங்க என்று கேட்டார். எனக்கு ரொம்ப அவர் பரிதாப நிலைமையை பார்த்து உதவி செய்யணும்னு ஆசை. ஆகவே என்னுடைய ஆஃபீஸில் ஒரு லீவு விண்ணப்பம் சமர்ப்பித்தேன். என்னுடைய ஆஃபீஸர் பயங்கரமான ஒரு இந்து பக்தன், ஒரு நல்ல பிராமணன், சொன்னார், நீ மத பிரச்சாரம் பண்ணுறதுக்கு போகிற, தலையில் நின்னாலும் உனக்கு நான் லீவு கொடுக்க மாட்டேன், நீ எப்படி போறா பார்க்கலாம் என்று அவர் சவால் விட்டு சொன்னார். எனக்கு தெரியும் என் ஆண்டவர் ஒரு பெரிய புல்டோசர், இந்த அதிகாரி எம்மாத்திரம் எவ்வளோ நாள் தடுக்க முடியும், தேவரே சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்க காரியம் தடபடாது. அந்த கல்லின் மேல் நொறுங்குனா, அந்த கல்லின் மேல் மோதினா, நீ ஆஃபீஸராக இருந்தாலும் சரி நொறுங்கி போ. ஆண்டவர் தடைகளை தகர்த்து கொண்டு போக நினைக்கும்போது பெரிய இராணுவமே வந்து நின்றாலும், பெரிய பீரங்கி படைகள் வந்து நின்றாலும் அவரை தடுக்கவே முடியாது. அவர் தடைகளை தகர்த்து போடுகிறவர். இன்றைக்கு உங்களுடைய வீட்டில் என்ன தடை, ஜெபிக்க முடியாதபடி தடையா,
ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற முடியாதபடி தடையா? ஒரு ஆசீர்வாதம் இல்லை. என் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்ய நினைக்கிறேன், தட எவன் சோதனையும் செய்யிட்டாங்க தெரியல, முன்னேற முடியல, தட வியாபாரம் முன்னேறல, செழிக்க முடியல, கடன் பிரச்சனை எழும்ப முடியல, எல்லாம் தடையாக இருக்கிறது, எல்லாம் தடையாக இருக்கிறது. ஆண்டவர் சவால் விட்டு ஏசாயா 43:13 சொல்லுகிறார், நான் செய்ய போகிறதை, நான் செய்கிறதை தடுப்பவன் யார், நான் செய்கிறதை தடுப்பவன் யார். ஓங்கிய கரத்தோடு உயர்ந்த புயத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி தாம் வாக்களித்த பழியே பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்கு கொண்டு போன ஆண்டவர் இன்றைக்கு சவால் விட்டு கேட்கிறார், யார் என்னை தடுக்க முடியும், யார் என் கரத்தை தடுக்க முடியும். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாக உனக்கு முன்பு சொல்லுகிறேன். மோசே பார்த்து ஆண்டவர் சொன்னார் யாத்ராமம் 33:13, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். எப்படி இந்திய ஜனாதிபதி சென்னைக்கு வருகிறார் என்றால் போலீஸ் லாரிகள் எப்படி அவருக்கு முன்பாக செல்லுகிறதோ, இராணுவ வீரர்கள் அவருக்கு முன்பாக எப்படி செல்கிறார்களோ, என் மகனே மகளே நீ ராஜாதி ராஜானுடைய பிள்ளை, நான் உனக்கு முன்பாக தேவதூதர்களோடு கேராபின்கள் சேராபின்களோடு நான் உனக்கு முன்பாக செல்லுவேன். மோசே என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று அந்த இடத்துல வாக்கு பண்ணி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளையும் யாரும் தடுக்க முடியாது. 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் கானான் தேசத்திலிருந்து துரத்தி யோசுவாவுக்கு ஆண்டவர் கொடுக்க சித்தமான போது யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யோசுவா 1:5, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. ஒருவனும், அவன் எவ்வளவு பெரிய பலசாலியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கோலியாத்தாய் இருந்தாலும், எத்தனை பெரிய பராக்கிரமசாலியும் இராணுவ வீரனும் ராட்சச பிறவியாக இருந்தாலும் சரி, நீ தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாயானால், சர்வ வல்லவரை உனக்கு தஞ்சமாய் கொண்டு இருப்பாயானால், உன்னதமானவரின் மறைவிலே நீ வாசம் பண்ணுவாயானால், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போ. ஏசாயா 41:13, உன் மீட்பராயிருக்கிற உன் தேவனாயிருக்கிற கர்த்தர் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது. உன்னோடு போராடினவர்களை தேடியும் உனக்கு விரோதமாய் வழக்கு தொடுத்தவர்களை நீ தேடியும் அவர்களை காணாதிருப்பாய். கர்த்தர் உனக்காக வழக்காடுகிறவர், உனக்காக யுத்தம் செய்கிறவர், உனக்காக கோணலான பாதைகளை செவ்வையாக்குகிறவர், தடைகளை தகர்க்கிறவராக இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக கடந்து போகிறார். ஆகவேதான் தாவீது மார்பை தட்டி தலைகளை உயர்த்தி மகிழ்ச்சியோடு சொன்னார், சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். இந்த மாதம் அவருடைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு வருகிறது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நினைவுபடுத்தும் போதெல்லாம் பெரிய புல்டோசரான என் கர்த்தர் எல்லாவற்றையும் அடித்து நொறுக்கி கொண்டே எனக்கு பாதை ஏற்படுத்தி எனக்கு முன்பாக செல்லுகிறார் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலை வேளையில் இஸ்ரவேலர் கர்த்தர் கொடுத்த சுதந்திர பூமி ஆகிய கானானை சுதந்தரிப்பதற்கு முற்பிதாக்களுக்கு வாக்கு பண்ணின பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசத்துக்கு போய் சேர்வதற்கு முன்பாக 5 தடைகளை அவர்கள் சந்தித்தார். இந்த 5 தடைகளையும் எப்படி தடைகளை நீக்கி போடுகிறவர் உடைத்தெறிந்தார்.
இவைகளுக்குரிய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? இன்றைக்கு நமக்கு வருகிற தடைகளை எந்தெந்த விதத்தில் அவர் தகர்த்து போட போகிறார்? இந்த ஐந்து காரியங்களையும் இன்றைக்கு உங்களோடு நான் சொல்ல பிரியப்படுகிறேன். அவைகள் ஆழமான அர்த்தமுடையவை, உங்களுக்கு பிரயோஜனமானவை. உங்களுடைய வாழ்நாளெல்லாம் இந்த சத்தியத்தை மறந்து விடாதிருக்கு. முதலாவதாக, இஸ்ரவேல் ஜனங்களை தடுத்தது பார்வோன். யோசேப்புக்கு உதவியாயிருந்த பார்வோன் வேறு, அவன் மரித்த பிறகு புதிதாய் எழும்பின பார்வோன் வேறு. பார்வோன் என்பது அவனுடைய இயற்கையான பெயர் அல்ல. யார் யாரெல்லாம் எகிப்தை ஆளுகிறார்களோ அவர்களெல்லாம் பார்வோன் என்றுதான் அழைக்கப்பட்டார்கள். ஏரோது என்பவனும் ஒருவன் அல்ல, பல ஏரோதுக்கு. அன்றைக்கு தேசத்தை காணான் தேசத்தை அரசாண்ட அவருடைய பெயர் ஏரோது. ஏரோது தேவ ஜனங்களுக்கு விரோதமாக எழும்பினான். யாத்ராம 1:22 வாசித்தால், இஸ்ரவேல் பிள்ளைகள் பிறந்த உடனே மருத்துவச்சிகள் அவர்களை கொல்ல வேண்டும் என்று ஆணையிட்டான். கொல்ல தவறின போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண் பிள்ளைகளை நதியிலே கொண்டு போய் போட்டுவிட வேண்டும், வீடுகளில் அவர்கள் இருக்கக்கூடாது என்ற சட்டத்தை பிறப்பித்தான். மோசே சொன்னார், எங்கள் தேவனாகிய கர்த்தர், ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன், எங்களை ஆராதனை செய்யும்படி அனுப்பிவிடும்படி கேட்கிறார். பார்வோன் திமிராக கொழுப்பினால் நிறைந்து சொன்னான், நான் இஸ்ரவேலரை போக விடும்படி. அந்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் யார்? அவரை நான் அறியேன். இஸ்ரவேல் ஜனங்களை நான் போக விடவே மாட்டேன் என்று யாத்ராமம் 5:2 அவன் சொன்னான். 400 வருஷம் அவர்களை அடிமைப்படுத்தி செங்கல் சுட வைத்து ஆளோட்டிகள் மூலமாய் அவர்களை அடித்து நொறுக்கி பெருமூச்சு விட வைத்து வேலை செய்த அந்த பார்வோன் சாத்தானுக்கு அடையாளமாக இருக்கிறார். எகிப்து என்பது உலக மாமிசம் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த பார்வோனுடைய தடையை உடைப்பதற்கு என்ன செய்தார்? 10 வாதைகளினால் அவர்களை வாதித்தார். அப்படியும் அவன் போக விடவில்லை. கடைசியில் ஆண்டவர் சொன்னார், பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படட்டும், அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் நிலைக்கால்களே பூசப்படட்டும். சங்கார தூதன் வரும்போது இஸ்ரவேல் வீடுகளிலே நிலைக்கால்களே பூசப்பட்ட அந்த விலையேறப்பட்ட இரத்தத்தை சங்கார தூதன் கண்டு சேதப்படுத்தாமல் கடந்து போவான். ஆனால் எகிப்தியருடைய வீடு இரத்த கோட்டைக்குள் இல்லை, பாதுகாப்பிலே இல்லை, அடைக்கலத்திலே இல்லை. அந்தந்த வீடுகளிலே முதற்பேறான குமாரன் முதற்கொண்டு மிருகங்களில் முதற்பேறான கன்றுக்குட்டியாக இருந்தாலும் ஆட்டுக்குட்டியாக இருந்தாலும் அவை கொண்டு போடப்படும் என்று சொன்னார். ஏன் அப்படி சொன்னார்? பார்வோனே, இஸ்ரவேலின் பிள்ளைகளை கொல்ல வேண்டும் என்று நீ விரும்பினாயே, மருத்துவச்சிகளை ஏற்படுத்தினாயே, என் பிள்ளைகள் கொல்லப்பட வேண்டும் என்று நதிகளை கொண்டு போட்டு விட வேண்டும் என்று சொன்னாயே, உன்னுடைய பொல்லாத தீவினை உன்னுடைய தலைப்பக்கம் ஆய்த்தரும். இஸ்ரவேலர் பஸ்க ஆட்டுக்குட்டி அடித்து நிலைக்கால்களே பூசினார். தேவனுடைய பிள்ளையே, உனக்காக அடிக்கப்பட்ட ஒரு ஆட்டுக்குட்டி உண்டு. பாவ அடிமைத்தனத்திலிருந்து மீட்கும்படி உனக்காக செலவில் சிந்தப்பட்ட இரத்தம் உண்டு. நீ முன்னேற முடியாதபடி உன் குடும்பத்தில் இருந்த சாபத்தின் முதுகெலும்பை தகர்க்கும்படி ஒரு விலையேற பெற்ற இரத்தம் கல்வாரி மேட்டிலே கொல்கதா மலையிலே உனக்காக சிந்தப்பட்டு இருக்கிறது. நீ வானத்தின் கீழாய் திறந்து விடப்பட்டவன் அல்ல,
நீ ஒரு அநாதை அல்ல, நீ ஒரு திக்கற்றவன் அல்ல, எனக்கென்று யாருமே இல்லையே என்று நீ புலம்ப வேண்டியதில்லை. உன்னை உருவாக்கினவரும் உன்னை செரிச்சித்தவரும் உனக்காக சிலுவை சுமந்தவரும் சிலுவையில் உனக்காக யாவை செய்து முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அடைக்கலத்தில் நீ இருக்கிறாய். ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. நீ உன்னதமானவரின் மறைவில் அல்லவா இருக்கிறாய், நீ சர்வ வல்லவரின் நிழலில் அல்லவா இருக்கிறாய். உன்னை காக்கும்படி உனக்காக கர்த்தர் தேவ தூதர்களை கட்டளையிட்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாத்தான் மேல் உங்களுக்கு அதிகாரம் உண்டு, மந்திரவாதிகள் மேல் உனக்கு அதிகாரம் உண்டு. 1 யோவான் 3:8 சொல்லுகிறது, பிசாசின் கிரிகளை அழிக்கும்படி தேவகுமாரன் வெளிப்படுறார். வெளிப்படுத்தல் 12:11 சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் சாட்சின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தீர்கள். பேதுரு அப்போஸ்தலன் எழுதுகிறார் 1 பேதுரு 1:19, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியானவராகிய கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவருடைய இரத்தம் உங்களை மூடி இருக்கிறது, அவருடைய சட்டைகள் உங்களை மறைத்து இருக்கிறது. அவருடைய சிறைகளாலேயே உங்களை மூடுவார், அவருடைய சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவீர்கள். இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஆனாலும் சரி, உலக பிரகாரமான முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிற எந்த மனிதனாலும் சரி, உங்களுடைய கைகளிலே சிலுவையின் இரத்தத்தை ஏந்தி கொள்ளுங்கள். எல்லா தடைகள் மேல் இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்று சொல்லி, ஒரு அக்கினி பிளம்பை தெளிக்கிறது போல, ஒரு அணுகுண்டை வீசேறிவது போல, பிசாசின் வல்ல மேல் எறியுங்க. பார்வன் முறிந்து விழுவான், மேற்கொள்ளவே முடியாது. முதல் தடை பார்வோன் என்கிற தடை, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் அந்த தடையை உடைத்தார்கள். இரண்டாவது, பார்வோனுடைய பிடியிலிருந்து வெளியே வந்த போது இன்னொரு தடை வந்தது, பெரிய சுவந்த சமுத்திரம். நீ எப்படி முன்னேறுவாய், 20 லட்சம் இஸ்ரவேலர் யோர்தான் கரைக்கு வந்து நெருக்கிறார்கள். முன்னால் சுவந்த சமுத்திரம், ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய மலைகள், பின்பக்கத்திலே பார்வோனுடைய சேனைகள். கர்த்தர் மோசேயை பார்த்து சொன்னார், உன்னுடைய கையில் ஒரு கோலை கொடுத்திருக்கிறேன், அது என்ன கோல், அதான் வாக்கு தத்தம் என்கிற கோல், வசனம் என்கிற கோல், ஆவியும் ஜீவனமாய் இருக்கிற வல்லமை அதிகாரம் என்கிற கோலை உனக்கு கொடுத்திருக்கிறேன், பயப்படாதே. சிவந்த சமுத்திரத்துக்கு நேராய் அந்த தேவனுடைய கோலை நீட்டிப்படி, தேவன் அருளின வாக்கு தத்தத்தை சொல், மலையே பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளப்பட்டு போ, விசுவாசிக்கிறது எல்லாம் ஆகும். அதை நீ நீட்டும் போது சிவந்த சமுத்திரம் ரெண்டாய் பிளந்து போகும். யாத்ராம 14:16 சொன்னார், நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவிலே வெட்டாந்தரையில் நடந்து போவது போல நடந்து போவார். தடையை தகர்த்து போடுகிற நான் உன்னோடு கூட நான் வருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய கையில், என்னுடைய கையில் மோசேயின் கோலை பார்க்கிலும் மேன்மையான ஒரு கோலை தந்திருக்கிறார். மோசே காலத்தில் 5 அகமங்கள் தான் இருந்தது.
இன்றைக்கு 66 புத்தகங்கள் நம்முடைய கையில் இருக்கிறது. ஒரு தேவனுடைய மனிதன் எண்ணினாராம், வேதத்தில் 5000 வாக்குத்தத்தங்கள். இன்னொரு பக்தன் எண்ணிவிட்டு, இல்லை இல்லை இல்லை, 30000 வாக்குத்தத்தங்கள். நீங்கள் பயன்படுத்துவதற்காகத்தான். ஒவ்வொரு பிரச்சனை நேரத்திலும் பிரச்சனைக்கு நேராக தடைகளை தகர்த்து உங்களுக்கு வழி உண்டாக ஆண்டவர் உங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வார்த்தை, அது இருபுறமும் கருக்குள்ளப்பட்டேன். இயேசு கிறிஸ்துவை பத்மோ தீவிலே யோவான் கண்டபோது அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள அக்கினி மயமான பட்டயம் புறப்பட்டு போனது. எவ்வளவு வாக்குத்தத்தங்கள் சீஷர்களுக்கு வாக்கு பண்ணி சொன்னேன். சகல நோய்களை குணமாக்குற அதிகாரத்தை தருகிறேன், சகல அசுத்தாவிகளை துரத்துகிற அதிகாரத்தை தருகிறேன். மத்தேயு 10:1, மார்க்கு 16:17-18 வசனத்தை சொல்லுகிறார். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன் நவமான பாஷைகளை பேசுவார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார், யாதேசர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவள் சுஸ்தமாவார்கள். எவ்வளோ அருமையான வாக்குத்தத்தங்கள். ஆகவேதான் எலியா சாரிபாத் விதவையின் மகன் மரித்த போது பயப்படவில்லை. அவனுடைய ஜீவன் மறுபடியும் அவனுக்குள் வரக்கடவுது, அவன் உயிரோடு எழுந்தான். என்னுடைய வார்த்தையின்படியே அன்றி இந்த நாட்களில் மழையும் பெய்யும் பனியும் பெய்யாதிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். 1 Kings 17:3 மழை பெய்யல. கர்மேல் பர்வதத்தில் நின்று ஆபிரகாமின் ஈசாக்கின் யாக்கோபின் தேவனே, நீர் இஸ்ரவேலின் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று அறியும்படி இப்பொழுது இறங்கும் என்று சொன்னார். தப தப என்ற அக்கினி இறங்கி வந்தது. உன்னுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உடைக்கக்கூடிய கர்த்தருடைய வாக்கு தத்தங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அந்த வாக்கு தத்தத்தை பயன்படுத்துங்க. குடும்பத்தில் சாபம் வந்ததா? உபாகமம் 23:5 சொல்லுகிறார், இந்த சாபத்தை நான் ஆசீர்வாதமாய் மாற பண்ணுவேன். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தின்படி மரத்தில் தொங்குகிறவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமான சாபத்தின் வல்லமையிலிருந்து நம்மை மீட்டுக்கொண்டார். இந்த வசனங்கள் தெரியும் போது அவைகளை நீங்கள் பயன்படுத்த முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதல் தடை பார்வோன் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் அந்த தடையை உடைத்தார்கள். இரண்டாவது தடை சிவந்த சமுத்திரம், வாக்குத்தத்த வசனத்தினாலே அதை உடைத்தார்கள். மூன்றாவதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துக்குள்ளே வழி நடந்து வந்தபோது அமலேக்கு என்ற ராஜா, 1 Samuel 15:2 சொல்லுகிறார், அபிமேலேக்கு அவர்களுக்கு வழிமறித்த செய்தியை, அந்த செய்கையை நான் மனதில் வைத்திருக்கிறேன். உனக்கு விரோதமாக எவன் எவன்லாம் எழும்புனா நான் ஞாபகம் வச்சிருக்கேன். எவன் எவன் உனக்கு விரோதமாக குழி வெட்டினா நீ மறந்திருக்கலாம், நான் அதை மறக்கலை. அபிமேலேக்கு வழிமறித்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு சவுலை பார்த்து சொல்லுகிறார், என் ஜனத்தை அவன் வழிமறித்தான், வானத்தின் கீழ் எங்கு இல்லாதபடி அவனை நீ சங்கரிக்கணும். உபாகமம் 25:17-18 வசனத்தை வாசிக்கும்போது அபிமேலேக்கு ராஜா வந்து விடாய்த்து இழைத்து போயிருந்த இஸ்ரவேலர்களை எல்லாம் பிந்தி 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 வந்து கொண்டிருந்த பின்னாலிருந்து வெட்டினானா, முன்னால் போகிறவங்களும் ஒன்றும் இல்லை, பிந்தி 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 வருகிறவங்களும் விட்டுறான். அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், சர்ச்சுக்கு பிந்தி 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 வராது, பின் சீட்டில் போய் உட்காராத. ஒரு உற்சாகம் இருக்கணும், கர்த்தரை தொழுது கொள்ளணும், தேடணும், கர்த்தருடைய சமூகத்தை போகணும், கர்த்தருடைய கிருபைகளை பாடணும்.
களி கூறணும். பின்னுக்கு போக 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 அபிமேலேக்கு வந்து அவங்களெல்லாம் விட்டுறலாம். எப்போதுமே முதல் பங்கு கர்த்தருக்கு, முதல் சீட்டு எனக்கு, முன்னால் போகணும். 10 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பிக்குதா, 8:30க்கே போயிடணும். அப்படி வரும்போது கர்த்தருடைய பாதுகாப்பு பிரசன்னம் இருக்கும். முன்னால் போகும்போது மேக சம்பவம் அவர்களோடு கூட போனது, முன்னால் போனவங்களோடு அக்னி சம்பவம் போனது. அந்த அமலேக்கியர் வந்து பின்னால் பின்னால் வெட்டினார். அமலேக்கு என்ற வார்த்தைக்கு மாம்சம் என்ற அர்த்தம், மாம்ச இச்சை என்ற அர்த்தம். அநேகர் மாம்ச இச்சையில் பிடிபட்டு ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேற முடியவில்லை. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இது பழைய ஏற்பாட்டிலே அமலேக்கு அடையாளமாக இருந்தது. இது கர்த்தருடைய சுதந்திரமான பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அவர்களை பின்னடைந்து போக பண்ணினர். ஆண்டவர் சொன்னார், இந்த அமலேக்கோடு உள்ள யுத்தம் கடைசி வரை இருக்கும், சாகிற வரையந்தும் மாம்ச இச்சைகள் ஒரு மனுஷனோடு போராடும். வயதாயிட்டது இந்த இச்சைகள் போராடாத என்று அர்த்தம் அல்ல. இந்த மாம்ச இச்சைகள் மாம்சத்தோடு ஒட்டி கொண்டே இருக்கின்றன. சமயம் பார்த்து இச்சைகளை நிறைவேற்ற முயற்சி செய்கின்றது. ஒரு மனுஷன் அபிஷேகத்தால் நிரம்பாமல் போனார், ஒரு மனுஷன் தேவனுடைய அக்னியால் நிரம்பாமல் போனார், ஆலயத்துக்கு வந்து கர்த்தருடைய கிருபைகளை பெறாமல் போனார், அவனுடைய ஜீவியம் வெட்டப்பட்டு போய்விடும். அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய நோக்கம் என்ன? கொலோசியர் 1:12 சொல்லுகிறார், ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களின் சுதந்திரத்தில் பங்கடைப்பதற்கு. நமக்கு முன்பாக ஒரு ஒளியுள்ள தேசம் வைத்திருக்கிறது. சியோன் வைக்கப்பட்டிருக்கிறது, பரம எருசலேம் வைக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலருக்கு முன்பாக வைத்திருந்த பாலும் தேனும் ஓடுகிற கானானை பார்க்கிலும் கோடி கோடி மடங்கு மகிமையுள்ள தேசம், ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம். இதை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தடை செய்கிற அந்த அமலேக்கு என்ற இச்சைகள், அமலேக்கு என்ற சத்துருடைய போராட்டங்கள், அதை மேற்கொள்ள வேண்டும் என்றால் உனக்கு ஒரு அபிஷேகம் தேவை. ஒவ்வொரு நாளும் ஆவியில் நிரம்பணும். ஒவ்வொரு நாளும் பாட்டை பாடுங்க. வீட்டில் கழி கூற முடியல, பாத்ரூமை பூட்டிட்டாரு, டான்ஸ் ஆடுங்க, பரவாயில்ல. சந்தோஷமாக கத்தில் மகிழ்வது எத்தனை பெரிய பாக்கியமாக இருக்கிறது. 3வது தடை அமலேக்கு என்ற தடை. 4வதாக இன்னொரு தடையை பார்க்கிறோம். 40 வருடங்கள் அவர்கள் வனாந்தரத்தை கடந்து வந்தாலும் கூட கானானுக்கு முன்னால் அவர்களை தடை செய்தது யோர்தான், மரண நதி. யோர்தான் அறுப்பு காலம் முடியும் வரையிலும் கரை புரண்டு ஓடி வருகிற நதி. யோர்தானின் பெருவெள்ளங்கள் மோதி அடித்து ஒரு மனிதனை இழுத்து போகக்கூடியது. யோர்தானை கடந்துதான் ஆக வேண்டும், யோர்தானை கடந்து தான் ஆக வேண்டும். யோர்தான் என்ற வார்த்தைக்கு மேலிருந்து கீழே பாய்ந்து வருதல் என்ற அர்த்தம். யோர்தானை கடப்பதற்கு ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற கர்த்தருடைய ஆசாரியர்கள் அதனை கால் வைக்கும்போது அந்த யோர்தான் நதி பின்னிட்டு திரும்ப ஆரம்பிக்கும். பாதை விட்டுவிட்டு பின்னிட்டு திரும்ப ஆரம்பிக்கும். எலியா காலத்தில் அதை ஓங்கி சால்வையினால் அடித்த போது 2 பிளந்தது. எலிசாவும் தன்னுடைய சால்வையை முறிக்க அடித்த போது 2 பிளந்தது. 3 இந்த யோர்தான் தேவ ஜனங்களுக்கு வழிவிட்டது. முதலாவது யோசுவாவின் நாட்களில் அவ்வளவு தூரம் நடந்து வந்த இஸ்ரவேலர் கடந்து போவதற்கு முன்பாக
தலையிலே ஆசாரியர் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து யோர்தானிலே கால் வைத்ததும் யோர்தான் பின்னிட்டு திரும்ப ஆரம்பிக்கும், வழிபட ஆரம்பிக்கும். 20 லட்சம் இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்து போகிற வரையிலும் ஆசாரியர்கள் உத்தரவாதத்தோடு நின்று கொண்டே இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சபையில் ஆண்டவர் ஆசாரியர்களை போல 5 வகை ஊழியங்களை வைத்திருக்கிறார். சிலரை அப்போஸ்தலராக, சிலரை தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுவிசேஷராக, சிலரை மேய்ப்பர்களாக, சிலரை போதகராக அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் எந்த வேலையும் செய்யலாம், ஆனால் தேவனுடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய ஊழியத்தையே செய்ய வேண்டும். அவர்களுக்கு வேறு வருமானம் இல்லை, கர்த்தரையே நம்பி இருக்கிறவர். அவர்கள் தான் உங்களுடைய குடும்பங்களுக்கு உத்தரவாதம் பண்ணுவார்கள், ஒரு குடும்பத்தினுடைய தீமையெல்லாம் மாற்றுவார்கள். ஒரு கிராமத்து ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் ஒரு தற்கொலை ஆவி, ஒரு சில நாட்களுக்கு முன்பாக சொந்த மகன் லவ் ஃபெயிலில் வீட்டுக்குள்ளே தூக்கு போட்டு செத்து விட்டார். அவன் லவ் பண்ணது ஒரு மந்திரவாதியினுடைய மகள். நிறையா சுத்தாவிகள் ஏவப்பட்டது. இந்த குடும்பத்தில் 15-20 நாளாக யாரும் தூங்க முடியல, பயங்கர ஆவி நடமாட்டம். நான் அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். பரதாபமாய் வந்து கேட்டார், வீட்டுக்கு வாங்க. வீட்டு போனதான் அந்த ஆவிகள் நடமாட்டத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். சரி, எல்லாம் வட்டமாக உட்காருங்க, கர்த்தரை பாடுவோம். உன்னதமான அந்த பாட்டை பாட ஆரம்பித்தேன். ஒரு ஸ்டான்ஸை கூட பாடியிருக்க மாட்டேன், எல்லாம் குரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டேன். 20 நாளாக தூங்கல. அவங்களுக்கு என்ன, ஒரு ஊழியக்கார் நம்முடைய வீட்டில் வந்திருக்கிறார், எந்த தீமை நடக்காது, எழும்புற மாதிரி இல்லை, ஆனால் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரில. அந்த நிலைமையில் விட்டு போவான்னு விருப்பம் இல்லை. ஆகவே எல்லாம் தூங்கும்போது நாங்கள் நேரம் ஜோம் பண்ணிட்டு நானே கதவெல்லாம் மூடி லைட்டெல்லாம் அணைச்சி ஒரு லைட்டை மட்டும் போட்டு பக்கத்தில் ஒரு சோஃபா கிடந்தது, சோஃபாவில் சுருண்டு படுத்துக்கிட்டேன். காலை 6 மணிக்கு 7 மணிக்கு எழும்போகன்னு பார்த்தா இல்லை, 9 மணி வரைக்கும், 15 நாளாக 20 நாளாக தூங்காதவங்க. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில், குடும்பத்தில் பல துயர நிகழ்த்தும் போது ஒரு ஊழியக்காரர் அங்கே வரும்பார், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். 20 லட்சம் இஸ்ரவேலர் இருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்கள் கால் வைக்கும்போது தான் அந்த யோர்தான் பின்னிட்டு திரும்பும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதனால தான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு நியமிக்கப்பட்டு இருக்கிற ஊழியக்காரர்களை துக்கப்படுத்தாது. சந்தோஷமாக வேலை செய்யட்டும், சந்தோஷமாக கர்த்தருடைய வார்த்தையை பேசட்டும், சந்தோஷமாக உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கட்டும். அப்போது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வீட்டை கட்டி பிரதிஷ்டை பண்ணும்போது கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கூப்பிடு. உங்களுடைய வீட்டை சுற்றிலும் இயேசுவோடைய இரத்தத்தை தெளித்து உங்களுடைய வீட்டுக்காக ஜெபம் பண்ணட்டும். அப்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு நல்ல கிறிஸ்துவர் கோடம்பாகத்தில் ஒரு கடை திறந்தார். அவரை நல்லா தெரியும், சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தது. யாரை கூப்பிட்டா தெரியுமா, ஒரு சினிமா நடிகையை கூப்பிட்டு திறந்தார். ஏன் பிரதர் அப்படி செய்தீங்க? அப்போ தாங்க எங்கள் சர்ச்சு எங்களுடைய கடை பிரபல்யமாகும். ரொம்ப பரிதாபம். கடையை திறந்து 1 மாதத்துக்குள்ளே ஆக்சிடெண்ட் ஆகி அவர் கால் போயிடுச்சு, பெஞ்சாதி இறந்து போங்க. ஒரு இந்து செய்யலாம், ஒரு கிறிஸ்துவன் அப்படி செய்யக்கூடாது. ஆண்டவர் அறிந்த பிறகு, அவருடைய அன்பை ருசித்த பிறகு, கர்த்தரை கனம் பண்ணும்போது கர்த்தர் அவர்களை கனம் பண்ணுவார். தடையாகிய யோர்தான் உடைக்கப்படணும்னா நிச்சயமாக கர்த்தருடைய ஆசாரியர்கள் அங்கே கால் வைக்கணும். கடைசியாக 5வதாக மீண்டும் நான் ஞாபகப்படுத்தி விடுகிறேன், முதல் தடை யாரால் வந்தது? வெரி குட், பார்வோனால் வந்தது. அந்த தடை எப்படி உடைத்தார்கள்?
ஆட்டுக்குட்டியோட இரத்தத்தால் உடைத்தார். ரெண்டாவது தடை சிவந்த சமுத்திரம். அந்த தடை எப்படி உடைக்கப்பட்டது? வாக்குத்தத்த கோல் தரைகள். மூன்றாவது தடை அபிமெலேக். அபிமெலேக் என்றால் மாம்சம் என்ற அர்த்தம். அந்த தடை எப்படி உடைக்கப்படும்? அக்னி அபிஷேகத்தால் தான் உடைக்கப்படும். நான்காவது தடை யோர்தான். இந்த யோர்தான் எப்படி பின்னிட்டு திரும்பும்? ஆசாரியர் கால். ஏலியும் சபை மாதிரி அருமையாக கவனிக்கிறவங்க உலகத்தில் யாரும் இருக்க மாட்டாங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கரம் தட்டி கொடுத்து கொள்ளுங்க. அல்லேலூயா. கடைசியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்கொண்ட ஒரு தடை எரிகோவின் மதில்கள். எரிகோவின் மதில்கள். தேவனால் அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு காண்டமிருகத்துக்கொப்ப பலத்தோடு இஸ்ரவேலர் கடந்து வரும்போது எரிகோவின் கோட்டைகள், எரிகோவின் இரும்பு தாழ்பாள்கள், வெண்கல கதவுகள் அவர்களுக்கு சவால் விட்டு கொண்டே இருந்தது. தடையாய் நின்றது. உள்ளே போக முடியல. தடை, தடை. ஆண்டவர் அந்த தடை எப்படி உடைப்பது என்று சொல்லி கொடுத்தார். நீங்கள் எல்லாரும் எரிகோ மதிலை சுற்றி வாருங்கள். ஆறு நாள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு தடவை வீதம் ஆறு நாளும் ஆறு தடவை சுற்றி வந்தாச்சு. ஏழாம் நாள் வரும்போது ஏழு முறை சுற்றி வரணும். ஏழாம் நாளில் ஒரு தடவை சுற்றக்கூடாது, பூரணமாக ஏழு முறை சுற்றி வரும். அப்போ மொத்தம் எத்தனை தடவை சுற்றியிருப்பாங்க? யாராவது கணக்கு பிடிச்சவங்க இருக்காங்களா? ஆறு நாள், நாளைக்கு ஒரு தடவை வீதம், எத்தனை தடவை சுற்றினாங்க? ஆறு தடவை சுற்றினாங்க. ஏழாம் நாள் ஏழு தடவை. ஆறும் ஏழும் கூட்டுனா எவ்வளவு? ஆ, பதினஞ்சா? பதிமூன்று தடவை சுற்றி வந்தாங்க. சுற்றி போய் ஏழாம் தடவை சுற்றும்போது சும்மா சுற்றக்கூடாது, அப்படியே கை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கக்கூடாது. ஏழாம் தடவை சுற்றிக்கு வரும்போது ஆர்ப்பரிக்கணும், எக்காலத்தை பலமாக துணிக்க பண்ணணும். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆர்ப்பரித்து துதிக்க ஆரம்பித்த போது அவ்வளோ பெரிய எரியோ மதில் டொட்ட டொட்ட டொட்டன் கீரல் விழ ஆரம்பித்தது, நொறுங்க ஆரம்பித்தது, விழ ஆரம்பித்தது. அந்த நாட்கள்லாம் பெரிய மதிலை தகர்க்கனா ஆயிரக்கணக்கான யானைகளை கொண்டு வந்து மோதுவாங்க. மரத்தில் செய்த கதவுகள்னா தீ வைத்து எரிப்பாங்க. ஆனால் எரிகோவில் மதிலெலாம் இரும்பு கதவுகளும் வெண்கல கதவுகளும் நிறைந்திருந்தது. அதை உடைத்த சக்தியுள்ள வல்லமை அந்த துதியின் வல்லமை தான். இயேசுவின் நாமத்தில் சவால் விட்டு சொல்லுகிறேன். இதுவரை பல தடைகளை நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம். இந்த தடைகள்னால் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆயுது ஆகியும் இன்னும் திருமணம் ஆகலை, இன்னும் திருமணம் ஆகலை. பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்க, துதிக்க ஆரம்பிச்சிரு. கர்த்தர் ஏற்ற மனமனை கொண்டு வரப்போறக்கா சூத்திரம் சொல்ல ஆரம்பி. என் ஆண்டவரை யாரும் எதிர்த்து நிற்க முடியாது. இஸ்ரவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்தவர் எங்களோடு இருக்கிறார். ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தது. யோசபாத் அப்படித்தான் செய்தார். பெரிய எதிரிகள் வந்தபோது கர்த்தரை துதிக்கிறதற்கு பாடகர் குழுவை ஏற்படுத்தினார். விரோதிகள் தங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு விழுந்தார்களாம். தடை தகர்க்கப்பட்டது. பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்ட போது முறுமுறுத்து கொண்டு இருக்கல, முழு பலத்தோடு துதிக்க ஆரம்பித்தாங்க. ஜெயிலில் உள்ள அவ்வளோ பேரும் கேட்கட்டும், சாதாரணமாக பாடுற சத்தத்தை பார்க்கலாம், பத்து மடங்கு நூறு மடங்கு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தினாங்க. மகிமைப்படுத்த ஆண்டவர் சிறைச்சாலையை குலுக்கினார். சிறையின் அஸ்திபாரங்கள் அசைக்கப்பட்டது. பவுல் சீலாவுடைய கட்டுகள் மட்டுமல்ல, சிறைச்சாலையிலிருந்து அவ்வளோ பேர் கட்டுகளும். இன்னைக்கு பலர் சொல்லலாம், என் வீட்டில் அந்த கட்டு, இந்த கட்டு, மரணக்கட்டு, பாதாளக்கட்டு, எந்த கட்டாக இருந்தாலும் சரி, கர்த்தரை துதிக்க ஆரம்பித்து பாருங்கள். உங்களோட வீட்டில் எல்லா தடைகளும் இன்றைக்கு நொறுங்கி விழும்.
எந்த தடை உன்னை எதிர் நிற்க முடியாது. உனக்கு பல வாசல்களை திறந்தருளுவா. ஒரு வாசல் எனக்கு திறக்கப்படவில்லையே, ஒரு வேலை எனக்கு கிடைக்கவில்லையே என்று நீ கவலைப்பட்டு கத்தா கலங்கி கொண்டிருக்கலாம். நீ பாடிக்கொண்டு துதித்து உண்டுக்கு கத்தரோடு நடந்து போகும்போது பல கதவுகள் வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ஆசீர்வாதமான பாதையில் நீங்கள் செல்வீர்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன் செல்கிறபடியால் நீங்கள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. நீ ஜீவனோடு இருக்கிற நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். எழுந்து நிற்கப் போகிறோம். தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களோடு கூட இந்த ஆலயத்திலிருந்து புறப்பட்டு வருவார். உங்களுடைய கையை கோர்த்து கொண்டு இந்த இடத்திலிருந்து நீங்கள் புறப்பட்டு போகும்போது நீங்கள் அற்புதத்தை காண்பீர்கள், அதிசயத்தை காண்பீர்கள். இதுவரை இல்லாத தேவ பிரசன்னம் உடைய வீட்டை மூடிக்கொண்டு இருக்கும். உடைய வீட்டில் சமாதானமும் உடைய உள்ளத்தில் சந்தோஷமும் நிறைத்திருக்கும். எல்ஷடாய் தேவன் உங்களோடு வருகிறார். கைகளை தட்டி பாடுவோம். ஹல்லேலூயா. எல்ஷடா இந்த பாட்டை பாட போகிறோம். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு விரும்பும்? முழு வெள்ளத்தோடு பாட போகிறோம். எல்லா எரிகவும் இப்போதே விழ ஆரம்பித்து விட்டது. கீறல் கண்டு விட்டது. இரும்பு தாழ்பாள்கள் முறிய ஆரம்பித்து விட்டது. ஜெய கிறிஸ்து உங்களோடு கூட நடந்து வர போகிறார். அவருடைய பெயர் எல்ஷடா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு